ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம முட்டை மிளகு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி டைப்பில் இருக்கும். இதை பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்குரிய கறி தயார் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய்னு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 4 முட்டை வச்சு செய்ய போகிறேன். இதுக்கு 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி போட்டால் நமக்கு வதங்கையில் நல்லா தெரியும். இந்த மாதிரி அரைச்சி போடையில் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல குறைஞ்ச தீயில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்தாக்கில் 1/2 டீஸ்பூன் பட்டைக்கிராம்பு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டைக்கிராம்பு ஏலக்காய் தூள் இல்லாட்டி கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நல்ல நிறைய கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும். இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலை, மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு மிளகாய்த்தூளோட காரம் கலர் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல குறைஞ்ச தீயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். மசாலா சேர்க்கல, நீங்கள் தீயை கூட்டி வச்சிங்கன்னா மசாலா கருத்து போயிடும். அதனால் குறைஞ்ச தீயில் வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கலாம். இதை குறைஞ்ச தீயில் மூடி போட்டு வச்சிடணும். 8-10 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்லே இருக்கணும். நம்ம இப்போ முட்டை தயார் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெயை வந்து சூடு வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துடணும். உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகுத்தூள். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம மஞ்சப்பொடியெல்லாம் சேர்த்தா ரொம்ப கருத்து போயிடும். நம்ம அதனால் எண்ணெய் விட்ட உடனேயே நீங்கள் மஞ்சப்பொடியெல்லாம் சேர்த்துடுங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டை வேக வைக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அந்த பாயில்டு எக்கு சாப்பிட்றதுக்காக வேக வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக வேக வச்சுப்போம். இதுக்கு கொஞ்சம் நல்லா ஹாட் பாயில் நல்லா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி நம்ம அந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி செவந்து வர்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 8 நிமிஷம் கிரேவி லோ ஃப்ளேம்லேயே இருந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையெல்லாம் இதில் சேர்த்தலாம். முட்டை பார்த்திங்கன்னா நார்மலாக கிரேவியில் சேர்த்து அப்படியே பரிமாறி இருக்கக்கூடாது. 2 பக்கமுமே 2-2 நிமிஷம் குக் ஆகணும். முதல்ல இப்போ முட்டையை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் அந்த கிரேவியில் வேக விட்டுருங்க. திருப்பி போட்டு 1-2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் முட்டை அந்த கறியிலேயே வெந்திருக்கு. உங்களுக்கு வந்து செமி கிரேவி மாதிரி வேணும், சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் தொட்டுக்குவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே அனுப்பிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் 1 நிமிஷம் போட்டு வைங்க. இல்லை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.